மிதுன ராசி அன்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன். சிதம்பரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காணவிருப்பது மிதுன ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2020 வருடம் ராகுகேது பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த ராகுகேது பெயர்ச்சியானது மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான நட்பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஸ்மாராக இருந்தாலும் செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சியாக இருக்கட்டும், பெரிய பெரிய முயற்சியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க வைக்குங்க. குருவும் சனி பகவானும் 8 இருந்தாலும் ராகு பகவானால் தடங்கல்கள் கட்டாயம் இருக்காது, நல்ல பலன்களையே அள்ளி தருவார். சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருந்து பார்க்கிறார், அதையே அஷ்டம சனி பகவான் என்று கூறுவர். எல்லாருமே சனி பகவானை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் கேட்டாக்கா அவர் மோசமானவர்லையே முக்கியமானவருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை தரணும், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை பயிற்சியை தரணும் அப்படின்னு யோசித்து செய்யக்கூடிய அவர் ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர், ஒரு மிக சிறந்த டீச்சருங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா. நான் எப்பயுமே நல்ல விஷயத்தை மட்டுமே செய்யணும் கடவுளே, நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. நல்ல பாதையில் போங்க, எதை செஞ்சாலுமே சரி மனசாட்சிக்கு பயந்து செய்யுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, 7.5 சனி பகவானால் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. ஏன் காரணம் கேட்டாக்கா அவர்கள் நல்ல விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயத்த செய்யுங்க, கெட்ட காலமாக இருந்தாலுமே சரி தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனே பார்த்துப்பாரு, சிறந்த முறையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டலாங்க. சில காலங்களாக குருவின் பார்வை கிடைத்து ராகு பகவான் நல்லா அமைஞ்சா கூட அஷ்டமத்து சனி பகவானால் கொஞ்சம் ஆட்டி தாங்க வச்சார். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே ஓடி ஒளிய வச்சிட்டாரு. நீங்கள் வெளியில் காட்டவே முடியல. உங்களுக்கு என்னென்னா தெரியும்னா கூட எப்போ எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஓடுருவீங்க நீங்கள். ஆனால் அந்த காலம்லாம் மாறி போச்சு. உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய தருணம் வந்து விட்டது. வெளிநாடு சென்று நீங்கள் படிக்கலாங்க, தாராளமாக படிக்கலாங்க. வேலை கூட ஜாப் கிடச்சிருச்சு உங்களுக்கு, அங்கே விசா அப்ளை பண்ணனால ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. IELTS எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கூட ஈஸியாக பாஸ் பண்ணுவீங்க, கம்யூனிகேஷன் ஈஸியாக வளர்த்துப்பீங்க, சான்சஸ் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், அமோகமாக இருக்குங்க. அட்லீஸ்ட் வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு அப்படின்னு உங்களை இருக்கிற இடத்த விட்டு மாற்ற வைப்பாருங்க. மாற்றத்தை நோக்கி தாங்க நீங்கள் நவருவீங்க. இவ்வளவு நாள் அதில் பாதாளத்தில் இருந்த உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை உங்களின் கடின உழைப்பால் முயற்சி படிக்கட்டுகளால் கட்டி வானுயர்ந்து நிற்க வாய்ப்புகள் காத்திருக்குங்க. சிறந்த ஏற்றத்தை கண்கூடாக காண்பீர்கள். ராகு பொதுவாக யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக யோசிக்க வச்சு வேலையை செய்ய வைப்பார். லைஃப் ஸ்டைலை மாற்றி ரொம்ப லக்ஸரியாக ரொம்ப காஸ்ட்லியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க வைப்பார். ஆனால் இந்த கேது இருக்கார் இல்லையா, இவர் எப்படின்னா ஞானத்தை கொடுப்பார், ரொம்ப யோசிக்க வைப்பார். பெரிய பெரிய விஷயத்தை கூட தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு சாதாரணமாக என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க வைப்பாருங்க. இதுதான் ராகுப்போர் கொடுப்பார் இல்லை, கேது போல் தடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வசதியாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மகான் சொல்லியிருக்காருங்க. அவருடைய கூற்றிற்கிணங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு போனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு கிடைக்கும். இந்த ராசியில் தாங்க லாட்ரி, குதிரை ரேஸு, ஜாக்பாட்டுன்னு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோங்க. ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, நேர்மையான வழியில் சொத்து சேர்த்து வச்சாக்கா நிலைத்து நின்று உங்கள் பேரை சொல்லும். ஆமாங்க, சில பேர் பிள்ளைகளுக்கு கலப்பு திருமணம், காதல் திருமணம்னு அவரவர் விருப்பம் போலவே செய்து வைக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிலவும். கேது 6ஆம் வீட்டில் இருந்து உங்களை பார்ப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வேலையில் உள்ளோருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளுக்காக புதிய கடனை வாங்கவும் வாய்ப்புண்டு. உடல்நிலை சரியாகும். போட்டி பொறாமையெல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க. இந்த ராகுகேது பெயர்ச்சி முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் மட்டுமே உங்களுக்கு அளிக்க போகிறாருங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கனாக்க கட்டாயம் உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் இருக்குங்க. பெரிய பெரிய விஐபிகளுடன் தொடர்பு கிடைக்கும். சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, வீடு பங்களா வண்டி வாகன சேர்க்கைன்னு சிறப்பாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கட்டாயம் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பத்திரமாக சென்று வரவும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா டூ வீலர் எடுத்தாக்கா ஹெல்மெட்டை போட மறக்காதீங்க. காரில் போறீங்கன்னாக்கா சீட் பெல்ட்டை போட மறக்காதீங்க. சொத்துக்கள் சேர்க்கை அதிகரிப்பதால் இடம் வாங்கும் போது பத்திரமாக பத்திரத்தை படித்து பார்த்து வாங்கவும். தெரியாதவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக பைசா கொடுங்க, கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுக்கு முக்கியம். சண்டை வம்பு வழக்கு அப்படின்னு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் போயிடாதீங்க. கோமா பேசாதீங்க, சாஃப்டாக
பேசிட்டு போயிட்டே இருங்க, சிறப்பா இருக்குங்க வாழ்க்கை. கண் காது மூக்கு வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகள் கட்டாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சரியான நேரத்துல தூங்குங்க, என தூக்கமின்மை உங்களுடைய உடல்நலனை பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வீண் அலைச்சல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னாக்கா வீண் விரையும் உடல் அலைச்சல் இல்லாம பாத்துக்கலாம். தாய் தந்தையருடன் தினமும் சிறிது நேரமாவது செலவழியுங்கள், அது உங்களுக்கு சிறந்த உயர்வை தரும். நம்ம கண்ணால பார்த்த கடவுளே அவங்க தாங்க. அன்பா இருங்க, வேலையில இருக்க கோபத்தை எடுத்து அந்த வீட்டுல இருக்கிற ஒய்ஃபு கிட்ட அம்மா அப்பா கிட்ட காட்டாதீங்க, அது சரியப்பட்டு வராது. கல்யாணம் பண்ண போறவங்க சரியான வரணா அப்படின்னு பார்த்து முடிவெடுங்க. கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி இடையே அன்பா பேசிக்கங்க, டைம் அன்பா தான் இருக்கும். நல்ல சூழ்நிலை இப்ப நிலவுது உங்களுக்கு. பழைய பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், உறவினர்களை சந்தித்து சந்தோஷமா இருப்பீங்க. மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. சில நேரத்தில் நீங்கள் 10 வாட்டி படிச்சிருப்பீங்க, ஞாபகத்திலே இருந்திருக்காது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 2-3 வாட்டி படிச்சிங்க அப்படின்னாலே போதுங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஒன்றே ஒன்று முக்கியம், நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கீங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணாதீங்க, அது சிறப்பாக இருக்காது. பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யுங்கள், துர்கையம்மனை வழிபடுங்க. வீட்டில் நீங்கள் எதாவது கலர் ஃபிஷ் வளர்க்குறீங்க, மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு உணவு போடுங்க. அப்படின்னாக்கா கோயிலில் இருக்கிற மீன்களுக்கு போயிட்டு உணவளிங்க, அது உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பாக அமையும். எல்லாத்தை விட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெருப்பு ராசி சம்பந்தப்பட்டவர்கள். அது என்ன நெருப்பு ராசி அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உலகமே பஞ்சபூதத்தால் ஆனதுங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பும் வீடியோவை நம்மளுடைய சேனல்ல கூடிய விரைவில் பப்ளிஷ் பண்றோம். அந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.